ஆனா இது எல்லாவுமா எனக்கு நீதானே இருக்க. அதனால என்ன கட்டிக்க போறவன் என்ன மட்டும் புரிஞ்சுக்கிட்டவனா என்ன சரிசமமா நடத்துறவனா இருந்தா மட்டும் போதாது. உன்னையும் அவன் தன்னோட சொந்தமா நினைக்கணும். எக்காரணத்து கொண்டும் உன்னை அவன் பாரமா நினைக்க கூடாது. அப்படி ஒருத்தனை தான் நான் தேடிட்டு இருக்கேன். நான் நினைக்கிறவன் கிடைக்காம கூட போலாம், ஆனா நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும். எனக்கு அதுதான் முக்கியம். சரியா? இந்த தாய் கிழவி ஏதோ பிளான் பண்ணிதான் நீங்க கூட்டிட்டு வந்திருக்க. நான் அப்பவே சுதாரிச்சிருக்கணும். இனி அது கூப்பிட்டுச்சுன்னு எங்கேயும் வரக்கூடாது. வீட்டுக்கு வருவல்ல உனக்கு இருக்கு. காலையில ஜோசியர் மூலமா ஒரு செய்திய சொல்லிவிட்ட மாதிரி இவ மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை அவ கண்ணில காட்டுப்பா. யார் அது ஹார்ன் அடிச்சு இரிட்டேட் பண்றது? மத்தவங்களுக்கு வண்டி போக வழிவிடணும் கூட தெரியல. அதே வாய்ஸ், அந்த பொண்ணோட வாய்ஸ். ஏய் நில்லு, ஏய் ஏய் நில்லு, ஏய் நில்லு. ஏய் நில்லு. அம்மா, இவனுக்கு கல்யாணம் பண்ண வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு இவனுக்கு ஏத்தவளா இருப்பான்னு நான் நம்புறேன். உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல, நீ எதிர்பார்க்கிற மாதிரி ஒருத்தன் கிடைப்பானா மாட்டானான்னு அந்த கடவுள்கிட்டயே கேட்டுருவோம். பாரா, உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துட்டா, உனக்கு பொறுப்பு வரும்னு உன் அப்பா நினைக்கிறான்பா. அதுக்காக அவன் காட்டுற பொண்ணையே கட்டிக்கணும்னு நான் சொல்லல. பொண்ணு போட்டோவை பாரு, புடிச்சா கட்டிக்கிறேன்னு சொல்லு, இல்லைன்னா வேற பொண்ணை பாருங்கன்னு சொல்லு. பாருடா, நான் சொன்னா கேப்பல்ல, போடா.